சற்று முன் மீண்டும் பாஜகவுடன் மோதல் போக்கில் ஈடுபட்ட நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு திடீரென காங்கிரஸ் கட்சிக்கு தாவியதால் அதிர்ச்சியில் மோடி. அதாவது லோக்சபா தேர்தலில் NDA கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில்தான் வரும் July 22 பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய அரசின் பரிந்துரைப்படி பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரை July 22 முதல் August 12 நடத்துவதற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2024 2025 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் 23 லோக்சபாவில் தாக்கல் செய்யப்படும் என கூறியுள்ளார். மேலும் நிர்மலா சீதாராமன் 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பட்ஜெட் தொடர்பாக பாஜகவிற்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாஜக ஆட்சிக்கு தூணாக விளங்கும் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி இந்த பட்ஜெட்டில் பெரிய நிதியை எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆளும் பீகார் மாநிலத்திற்கு இந்த பட்ஜெட்டில் 30,000 ஒதுக்கப்பட வேண்டும் என்று நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த நிதிஷ்குமார் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக வலியுறுத்தியுள்ளார். அதேபோல தெலுங்கு தேசம் கட்சி ஆளும் ஆந்திர பிரதேசத்தில் அடுத்த சில ஆண்டுகளுக்கு 1.2 லட்சம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கோரிக்கைகள் மத்திய அரசு உணவுக்காக ஓராண்டுக்கு ஒதுக்கும் தொகையில் பாதிக்கும் மேலாகும். எனவே இந்த பட்ஜெட்டில் பாஜக கடும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறியுள்ளனர். ஏனெனில் இந்த 2 கோரிக்கைகளை மத்திய அரசால் புறக்கணிக்க முடியாது. குறிப்பாக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 17 நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 16 என 33 வென்று NDA கூட்டணி ஆட்சி அமைக்க உதவி செய்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த 2 பாஜகவால் புறக்கணிக்க முடியாது. அப்படி புறக்கணித்தால் இந்த 2 தங்கள் ஆதரவை திரும்ப பெற முயற்சிப்பார்கள். அப்படி நடந்தால் பாஜக ஆட்சி கவிழும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இல்லை என்றால் இந்த 2 பாஜகவிலிருந்து விலகி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். இது பாஜகவிற்கு மிகப்பெரிய சிக்கலாகி ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்படும். மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.